ஆல்ரெடி எல்லோரும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களை போட்டிருந்திருப்பாங்க. நான் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மற்றவங்க சொன்னதை விட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நுணுக்கமாக ஆள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கக்கூடிய சில மிக முக்கியமான விஷயங்களையும் இந்த பதிவில் கூறலாம் என்று இருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக தெரிந்து கொண்டு பயனடை வீர்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பொக்கிசமாக அமையும். முக்கியமாக இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு ஒன்று சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க ரிஷபராசியோட தலை விதியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு. இந்த வீட்டை தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்றும் சொல்வார்கள். இது இரண்டாம் வீடு என்பதால் இதில் பிறக்கும் ஆன்மாக்களுக்கு குடும்ப பொறுப்புகளை கொடுத்தால் அதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை மிகச்சரியாக செய்து முடிப்பாங்க. குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அதாவது தேவையில்லாத வீண் செலவுகளை குறைத்து எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சப்போஸ் உங்களுடைய குடும்பத்தில் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்த கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தும்போது அந்த குடும்பம் மென்மேலும் சிறப்பை பெறும். இவங்க ஏன் இவ்வளவு பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னா, ரிஷபராசியோட சின்னம் காளை மாடு. அந்த காளை மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தான் கொண்டு செல்லும் அந்த பாரத்தை சேர்க்கக்கூடிய இடத்திற்கு மிக பொறுமையாக எடுத்து சென்று சேர்த்துவிடும் இயல்பை கொண்டது. அதே மாதிரி தான் ரிஷபராசியில் பிறந்தவர்களும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் குடும்ப பொறுப்பை பார்த்தாலும் சரி, பொது காரியத்திலும் இவர்கள் ஈடுபட்டு அனைத்தையும் நல்ல முறையில் செய்து கொடுத்தாலும் சரி, இவர்கள் பெயர் முன்னுக்கு நிற்பதில்லை. இவருடைய பெயர் ஒரு ஓரமாகத்தான் நிற்கும். ஆனால் இவர்தான் அந்த காரியம் நடைபெறுவதற்கு முழு காரணமாக இருப்பார். இவங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏனென்றால் இந்த காலத்தில் நல்லவர்களை விட கெட்டவர்களை தான் உலகம் தூக்கி கொண்டாடுகின்றது. அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடம் கடகமாக வரும். இதனால் நீங்கள் உங்களுடைய தாயாரின் மீது அதிக பாசமும் அவர்கள் விருப்பப்படி நடந்து கொண்டாலுமே தாயார் உங்களை யூஸ் பண்ணி உங்களுடைய உடன் பிறந்தோருடைய நலனில் அக்கறை செலுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் மனசில் பட்டதை நேர்மையாக நியாயமாக வெளிப்படையாக பேசுறது உங்களை நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடும். சப்போஸ் கணவன் மனைவி அப்பா அம்மா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு நடந்தாலும் நீங்கள் நியாயம் எங்கேயோ அங்கே தான் நிற்பீங்க. ஆனால் இந்த பக்கம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கோபித்து கொள்வாங்க, இல்லைனா இந்த பக்கம் உங்கள் கணவன் அல்லது மனைவி கோபித்து கொள்வாங்க. இப்படித்தான் நீங்கள் நியாயமாக இருந்து அனைவருக்கும் மத்தியில் தள்ளாட வேண்டியது வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியம் முடிந்த பிறகு அதை தனிமையில் இருந்து நடந்த காரியத்தில் நல்லது கெட்டது என்ன என்று சிந்திப்பீங்க. இல்லை என்றால் அதை இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. காரணம், காளை மாடு தான் எடுத்து கொண்ட இலையை அமைதியாக இருக்கும்போது உணவை வில்லெடுத்து அசைப்படுவது போல நீங்கள் தனிமையிலும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டராக உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன உதவி நீங்கள் செஞ்சாலுமே அதன் மூலமாக நீங்கள் பின்னாடி வருத்தப்படும்படியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். என்னடா நம்ம இவனுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கோம், அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நம்மளை தூக்கி எரிஞ்சு பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசியதிபதியான சுக்கரன் ஆறுக்கு உடையவராகி காலபுருஷனுடைய ஏழுக்கு உடையவராவதால் இந்த நிலை உங்களுக்கு வருகின்றது. மேலும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சிம்மம் தனுசு மேசத்தில்தான் இருக்கின்றது. ரிஷபத்திற்கு இந்த ராசிகள் மோட்ச திரிகோணம் ஆகும். அதே மாதிரி காலபுருஷனுக்கு இந்த தர்ம திரிகோணம் ஆகும். இதனால் நீங்கள் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தேடக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரே நேரத்தில் கைவிட்டு
போகும். ஆனால் கடவுள் உங்களுக்கு உண்ணவோ உடுத்தவோ இருக்கவோ எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். ரிஷபத்திற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக மிதுன ராசி வரும். மிதுனத்தோட அதிபதி புதன். புதன் ஒரு இரட்டை பாவகிரகம். ஆகவே ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டு விதமான வழிகளில் தனவரவு என்பது உண்டு என்பது பொருந்தும். மிதனம் கால புருஷனுக்கு மூன்றாவது இடம். இங்கு சிந்தனையும் செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். இதனால் ரிஷபராசிக்காரர்கள் சிந்தித்து பேசும் ஆற்றல் உடையவர்கள். புதன் விகடகவி என்பதன் காரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பதில் வல்லவர்கள். அதாவது நேர்த்தியாக பேச்சும் பேச்சில் பிரபல விஷயங்களை தொடர்பு படுத்தி பேசுவது உங்களுக்கு இயல்பான ஒரு விஷயம். ரிஷப லக்னத்தில் பிறந்து ஆயில்யம் கேட்டை தேவதி என்று புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்று பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறந்த பின்பும் யோகம் என்பது அதிகமாகும். அடுத்து ரிஷபத்திற்கு மூன்றாவது இடம் கடகம். இது சந்திரனுடைய வீடு. இதனால் உங்களுடைய உடன் பிறந்தோர் அவர்களுடைய நலனுக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. நீங்கள் அவங்களுக்காக செய்ய வேண்டிய நல்ல விஷயம் எல்லாமே செய்வீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது யாரும் செய்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. இதற்கு காரணம் காலபுருஷனுடைய சகோதர ஸ்தானமான மிதுனத்திற்கு 12 இடம் என்பது ரிஷபத்தில் நீங்கள் பிறந்ததில்தான் காரணம். என்னதான் இருந்தாலும் உறவுகள் வழியில் உங்களுக்கு ஒரு மரியாதை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பலசாலியாக வெளியில் தெரிந்தாலும் மனதளவில் உள்ளுக்குள் சிறு விஷயத்தையும் தனக்குள் போட்டு நினைத்து பார்த்து வருந்தி அதன் பிறகுதான் நிம்மதி அடைவீர்கள். இந்த கடகத்தில் குரு உச்சம் அடைவதால் ரிஷபராசிக்காரர்களுடைய சிந்தனை நியாயமானது நேர்மையானது. தன் குழந்தைகளை தன்னுடைய சிந்தனைப்படி வளர்க்க நினைப்பாங்க. மேலும் இந்த வீடு சரராசி என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால் இவர்களுக்கு செயல்பாடு சுறுசுறுப்பு வேகம் விவேகம் என அனைத்தையுமே கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து சிம்ம ராசி உங்களுக்கு சுகஸ்தானமாக விளங்கும். ரிஷபத்திற்கு 4 இடமாகி காலபுருஷனுக்கு 5 இடமாக வருவதால் சிலர் பள்ளி செல்லும் காலத்தில் கட்டடித்துவிட்டு தியேட்டர் போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களிலும் நாட்டம் செலுத்துவதும் உண்டு. அதே நேரம் கல்வி கற்கும் பொழுது பல போட்டிகளில் பங்கு கொண்டு பரிசுகளை பெறுவதும் உண்டு. 5 இடம் என்பது கலை இலக்கியம் விளையாட்டு போன்றவற்றை கொடுத்து அறிவு சார்ந்த போட்டிகளிலும் தனக்கு பிடித்த விளையாட்டு போட்டிகளிலும் பங்கு பெறும் வாய்ப்புகளை அடைவார்கள். 5 இடம் பதவியை கொடுக்கும். பள்ளியிலும் வகுப்பிலும் தலைவன் என்கின்ற ஒரு தகுதியை அடைய தகுதியானவனாக நீங்கள் விளங்குவீர்கள். ஆடம்பரமான உடை உடுத்துவதும் விலை உயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்துவதும் வாகனத்தில் சென்று மற்றவர்களை கூட்டி மகிழ்ச்சி அடைவதும் உங்களுக்கு பிடித்தமானது. பள்ளியில் படிக்கும் காலம் தவிர உயர்கல்வியில் உங்களுக்கு தடையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல ரிஷபத்திற்கு சிம்மம் தாய் ஸ்தானமாகும். ஆனால் சிம்மம் தகப்பனாரை குறிக்கும் என்பதால் உங்களுடைய உடல் நலன்கள் தாய் மற்றும் தகப்பனை ஒத்துதான் இருக்கும். உங்களுடைய எத்தனை பேர் பிறந்தாலும் அவர்களுக்குத்தான் தாயாருக்கு கொல்லி வைக்கும் அல்லது கருமம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். இதற்கு காரணம் தாய் ஸ்தானத்திற்கு 10 இடமாக லக்னம் வருவதால் 4 இடம் வீட்டை குறிக்கும் என்பதாலும் இது ஸ்தர வீடு என்பதால் உங்களுடைய தகப்பனார் தன்னுடைய வீடு மற்றவர்களால் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த வீடு பரம்பரை பரம்பரையாக பேசப்படுகின்ற ஒரு அமைப்பையும் கொடுக்கும். இல்லை என்றால் நீங்களே வீடு கட்டினாலும் இன்றைய கலாச்சாரத்திற்கு உட்பட்டு அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்துதான் கட்டுவீர்கள். நீங்கள் என்னதான் பார்த்து வீடு கட்டினாலும் உங்களுடைய வீட்டில் உஷ்ணம் இருக்கும். காரணம் சிம்மம் நெருப்பு ராசி. நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் தனக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய வீட்டை அழகாக வைத்திருப்பீங்க. சிலர் வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் ஒரே வீட்டில் பல ஆண்டுகள் இருக்கின்றேன் என்று பெருமையாக பேசிக்கொள்வாங்க. காரணம் 5 வீடு சூரியனுடைய வீடு என்பதால் இந்த வீடு 4 ராசி என்பதால் 4 வாகனம் அமையும் யோகம் உங்களுக்கு உண்டு. அடுத்து ரிஷபத்திற்கு 5 வீடு கன்னி. இது காலபுருஷனுக்கு 6 வீடாக வரும். இந்த வீடு தான் புத்திரஸ்தானமாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் உங்களுக்கு அமையும். குறிப்பாக 5 இடம் பகுத்தறிவையும் மேதாவித்தனத்தையும் குறிக்கும். இந்த 6 வீடு உழைப்பை குறிக்கும் இடம் என்பதால் சலிக்காத உழைப்பும் அந்த உழைப்பின் மூலமாக மரியாதையும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்கள் கடன்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வரும். அந்த கடன்கள் கை தாண்டி போகும்போது சிலர் பூர்வீக சொத்தை இழந்து சூழ்நிலையும் வருகின்றது. அதே போல சிலர் குழந்தைகளுடைய சுபகாரியங்களுக்காக தன்னுடைய சொத்தை இழப்பதை காண முடிகின்றது.
அதாவது பூர்வீக சொத்தை தன் குழந்தைகள் பெயருக்கு மாற்றிக்கொண்டவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். இருப்பினும் உங்களுக்கு பூர்வீக சொத்து என்பது ஒரு பகையாகவே இருக்கின்றது. தான் வளர்த்த பிள்ளைகளே தனக்கு எதிரியாக வருவதும் உங்களுக்குத்தான். நீங்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் காட்டி வளர்த்தாலும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பதும் உண்டு. குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வியில் தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய உயர்வுக்கு அதிகம் பாடுபடுவீர்கள். அவர்களும் பெரிய ஆளாக வந்துவிடுவார்கள். இப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு பெருமையும் சிறப்பும் கிடைத்தாலும் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பது குழந்தைகள் தவறி விடுகின்றார்கள். உங்களுடைய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடமான கன்னியில நேசமடைவார். இதனால் தன்னுடைய உழைப்பில் இருந்து விடுபட்டு தன்னுடைய குழந்தைகள் பராமரிப்பில் இருக்கும்போது நீங்கள் மனதால் உருகி போய் வாழ்வதும் உண்டு. அடுத்து ரிஷபத்திற்கு ஆறாவது இடம் துலாம். இது காலபுருஷனுக்கு ஏழாவது இடமாகும். இது சரத்தன்மை கொண்ட ராசி. ஆறாவது இடம் சரத்தன்மையில் காட்டு ராசியாக இருப்பதன் காரணமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். 12 நீசமடைவதால் இல்லற வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக நீங்கள் நேசிக்கும் ஆன்மாக்களை கருத்து வேறுபாடு காரணமாக இயற்கை பிரித்து வைத்துவிடும். தொழில் ரீதியாக பங்குதாரர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். ஆகவே புது புது வழக்குகளும் விரோதங்களும் தேவையற்ற சர்ச்சைகளும் விதண்டாவாதமும் ஏற்படுவது இயல்பாக இருக்கும். அதே நேரத்தில் மனைவியினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு கோபம் ஊட்டுவதாக இருக்கும். ஆனால் என்னதான் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் சுபகிரகம் அசுப குரு என்பதாலும் நீங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அனைத்தையும் முறியடித்து ஒரு வெற்றியாளராக மற்றவர்கள் மதிக்கத்தக்க அளவில் ஒரு பெயர் புகழ் எடுத்து நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவது பாதியில் வாழ்வீர்கள். அடுத்து ரிஷபத்திற்கு ஏழாவது இடம் விருச்சகம். இது காலபுருஷனுக்கு எட்டாவது இடம். இது ஒரு நீர் ராசி. ஏழாம் இடம் உங்களுக்கு எட்டாம் இடமாக வருவதால் ரிஷப லக்னத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய பெண்ணால் பிறந்த வீட்டில் அமைதி அன்பு அடக்கம் பொறுமை நிதானம் அரவணைப்பு கொண்டவர்களாக இருந்தாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆன்மாக்கள் தாலி கட்டியவுடன் கோபம் வேகம் சீற்றம் கொண்டவர்களாக மாறி வருவது இயற்கையின் காரணம். இந்த வீடு எட்டாவது இடம் ஏழாவது இடமாக அமைவதால் இது விதிவிலக்காக அமைந்து விடுகின்றது. ஆனால் இது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அறிவால் நீங்கள் அனைத்தையும் எளிதில் சமாளித்துவிடும் பக்குவம் உங்களுக்கு சூக்கிரன் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதற்கு விதிவிலக்கு உண்டு. நீங்கள் சரியான ஒரு முகூர்த்த நேரத்தை குறித்தால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எளிதாக தவிர்த்து விடலாம். அதே போல் தொழிலில் உங்களுடைய பார்ட்னர்களை நீங்கள் எப்பவும் நம்பக்கூடாது. அவர்கள் மேல் ஒரு கண் எப்போதும் வைத்திருங்கள். இல்லை என்றால் நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். இல்லை என்றால் உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் அடைந்து கொண்டு உங்களை கலட்டிவிட்டு சென்று விடுவார்கள். நீங்கள் முக்கியமாக வியாபார ரீதியாக எப்போதும் கூட்டு தொழில் செய்யவே கூடாது. எத்தனை தொழில் செய்தாலும் என்ன செய்தாலும் தனியாக செய்து கொள்வது தான் நல்லது. அடுத்து ரிஷபத்திற்கு எட்டாவது இடம் தனுசு. இது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது இடம். இது ஒரு உபய ராசி. நீங்கள் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இல்லை என்றால் உங்களை ஆசை காட்டி மோசம் செய்துவிடும். அதிகமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை தான் கூறி வருகின்றேன். அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் இப்படியே இருந்துவிடக்கூடாது. கெடுதல்களை நான் கூறினால் நீங்கள் அதை திருத்திக் கொள்வீர்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதற்காகத்தான் அதே போல் ஒன்பதாம் இடம்தான் உயர்கல்வி. அந்த ஒன்பதாவது இடம் ரிஷப ராசிக்கு எட்டாவது இடமாக வருவதால் உயர்கல்வியில் சிலருக்கு தடைகள் உண்டாகும். மற்றவர்கள் முன்பு தன்னுடைய தகுதியை நேர்மையான முறையில் நிலைநிறுத்த உண்மையை ஆயுதமாக கொண்டு எவ்வளவு சத்திய சோதனைகள் வந்தாலும் பின்வாங்காமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை இயற்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துவிடும். அடுத்து மகரம். இது காலபுருஷனுக்கு பத்தாவது இடம். ரிஷபத்திற்கு பாக்கியஸ்தானமாக விளங்கும். உங்களுக்கு மகரம் கும்பம் 9 மற்றும் 10 இடமாக அமையும். இதனை ஜோதிடத்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்றும் சொல்வார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பாடுபட்டு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த வீட்டோட அதிபதி சனி பகவான் ரிஷபத்திற்கு 6 அதாவது துலாம் ராசியில் உச்சமடைவதால் உழைப்பில் படிப்படியாக முன்னேறி
பெயர் புகழ் அடைய வழிவகுக்கும். அதாவது தனக்கென ஒரு முத்திரையை பதித்து அழியா புகழை அடையும் நிலையில உங்களுக்கு உண்டு. அடுத்த கும்பம் ரிஷபத்திற்கு 10வது இடமாகவும் இது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகவும் விளங்கும். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு நிலையிலும் தான் விரும்பிய வழிகளில் அடைய வேண்டிய இலக்கை எத்தனை சோதனைகள் வந்தாலும் வழியில் தடைகள் இருந்தால் அதனை முறியடித்து அடைந்து பெருமை கொள்வார்கள். அதாவது சரியான தொழிலையோ உத்தியோகத்தையோ தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மாபெரும் வெற்றி அடையலாம். அடுத்து மீனம் ராசி. உங்களுக்கு லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம். ராசிநாதன் சுக்கிரன் இங்குதான் உச்சமடைவார். இதனால் ஆண்களை விட பெண்களே இவர்களுடைய நண்பர்கள் போல் மிகவும் அன்னோன்யமாக விளங்குவார்கள். சில நேரங்களில் தான் குரு பெயரை அடைய எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிப்ப செய்வார்கள். அதே நேரம் புதன் இங்கு நீசமாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்காக நிறைய இழக்க வேண்டியதும் வரும். அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்களிடமிருந்து ஆதாயம் தேடிக்கொள்வார்கள். 11வது இடம் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் என்பதால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அடுத்து இறுதியாக மேசம். இது ரிஷபத்திற்கு விரயஸ்தானம், காலபுருஷனுக்கு 3வது வீடு. அந்த வீட்டில் சூரியன் உச்சம் அடைவதால் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற சொத்தை தகப்பனார் காலத்திற்கு பிறகு மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை இறக்கக்கூட நேரிடலாம். அந்த இடத்துல சனி ஈசமாகி சூரியன் உச்சமாவதால் உங்களுக்கு மறுபிறப்பும் உண்டு. சரிங்க, இப்போ இறுதியாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த பவர்ஃபுல்லான வழிபாடு என்னவென்று பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு திரிகோண அதிபதிகளாக சுக்கிரன் புதன் சனி இந்த 3 பேரும் விளங்குவதால் புதன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் மிக யோகமான நாட்களாக விளங்கும். இந்த 3 நாட்களும் மிக யோகமான நாட்களாக விளங்கும். இந்த 3 நாட்களில் நீங்கள் ஆலய வழிபாட்டில் இருந்து தனக்காக செய்யும் காரியங்களை செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும். அதே நேரத்தில் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் சுக்கிரன் புதன் சனிக்கு உரிய எண்கணித குறியீடு எண்ணை கொண்டு பெயர் வைத்தால் மிகவும் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் திருமணம் மூலமாக அடையும் ஏமாற்றத்தை தவிர்க்க உங்களுடைய திருமணத்தை கார்த்திகை தை பங்குனி மாதங்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கையில் ஏமாற்றமோ அல்லது பிரிவோ வேதனையோ இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு, அதிலும் சுக்கிரன் புதன் சனி இதனுடைய கூட்டான ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை வழிபட வற்றாத செல்வமும் மங்காத புகழுடன் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வீர்கள். சரிங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு.